தேன்கனி கோட்டையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 250-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு சுமார் 133 பேர் புதிதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை பெற்றுக்கொண்டனர். இந்த முகாமிற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவரது உறவினர்களை முதலில் வெப்ப பரிசோதனை சானிடைசர் வழங்கி அதன் பிறகு உள்ளே அனுமதித்தனர். இந்த முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான அடையாள அட்டை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மருத்துவர்களிடம் காண்பித்து அதன் பிறகு ஆவணங்கள் சரிபார்ப்பு செய்யப்பட்டு அடையாள அட்டை பெற்றுக்கொண்டனர். இந்த முகாமிற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்நன் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் அடையாள அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகளை மேற்கொண்டார். இந்த முகாமில் அரசு எலும்பு மூட்டு மருத்துவர் தியாகராஜன், மருத்துவர் கைலாஷ், கண் மருத்துவர் கலைச்செல்வி, மனநல மருத்துவர் டாக்டர் சரவணகுமார் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள், ஏராளமான துறை சார்ந்த அலுவலர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகளை புரிந்தனர். இதனால் மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நன்றி.